இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். இந்த செக்ஸ் உறுப்பு பெரிய உறுப்புகள் இருக்கவங்க தான் மனைவி திருப்தி பண்ண முடியுன்றது உண்மை அல்ல, அதுவே தப்பு. சைஸ் சின்னதாக இருந்தாலும் எப்படி மனைவியோட உறவு வைத்துக்கொள்கிறோம், அவங்களை எப்படியெல்லாம் தூண்டுறோம், இதை பொறுத்து தான் அதனுடைய தரம் அமையும். மார்பகங்கள் பெருசாக இருக்கிற பெண்கள் கவர்ச்சியானவங்க அப்படின்ற மாதிரி இதுலேயும் ஒரு தோற்றம் இருக்குது. பெரிய ஆணு உறுப்பு இருந்தால் கவர்ச்சியானவங்க. நீங்கள் வந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு செக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா மாத்திரைகளை நீங்கள் நிறுத்தவே முடியாது. ஏன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் போயிடும். மாத்திரை இல்லாமல் நான் போகிறேன், என்ன ஆகுமோ, என்னால் சரியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, அந்த குழப்பம் உண்டு. திருமண வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட கால உறவு. ஒரு நாளில் போய் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் என்னது எதுவுமே அங்கே இல்லை. அது ஒரு இனிமையான நீண்ட கால உறவு. அதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கலாம். பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட முடியுமா? அதுக்கு பாசிபிள் இருக்கா, இல்லை வேறு நிறைய யுக்திகளை கையாளணுமா? நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஸ் பற்றிய ஒரு அடிப்படையான பாலியல் கல்வி ஸ்கூலில் காலேஜ் லெவலில் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெண்ணை எப்படி திருப்தி பண்ணுறது நமக்கு தெரியும். பெண் உறுப்பினுடைய உள்பகுதியில் மேலே இருக்குது. நீங்கள் விரல்களை முழுமையாக உள்ளே விட்டு நீங்கள் தூண்டுனீங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இது ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. ஏ ஸ்பாட் பீன்றது பிரஸ்ட்டு. மார்பகங்களை தூண்டுறதன் மூலமாக ஒரு 4-5% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். அந்த கிளைட்டோரிஸை நான் விரல்கள் வச்சு தூண்டலாம், பெட்டர் வந்து நாக்கு வச்சு தூண்டுறது. அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். கொஞ்ச நேரம் தூண்டினாலே போதும். ஆண்கள் எதுவுமே தெரியாமல் செக்ஸில் ஈடுபடும் போது டக்குன்னு அவங்களுக்கு விந்து வந்துடும், செக்ஸ் ஆர்வம் குறைஞ்சிரும், இந்த பக்கம் திரும்பி படுத்துருவாங்க. பெண்ணுக்கு வந்து அதில் எந்த ஆர்வமே இல்லாமல் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆண்குறி அதோடய அளவு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வகைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய ஆண்கள் வந்து எனக்கு வந்து ஆணுறுப்பு சிறுசாக இருக்குது, ரொம்ப சிறுசாக இருக்குது, மனைவி திருப்திப்படுத்த முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள், அந்த லேகியை வாங்குறது, அது வாங்குறது, நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி உட்கொண்டு என்னுடைய ஆணுறுப்போட அளவை நான் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்ற முயற்சியில் இறங்குறாங்க. இந்த மாதிரி லேகியம் டேப்லெட்டு இதெல்லாம் எடுக்கிறதுனால ஆணுறுப்போடைய அந்த அளவை கூட்ட முடியுமா சார்? இதுக்கு பாசிபிளா சார்? இதில் ரெண்டு விஷயங்கள் நாம் பார்க்குறோம். ஒன்று வந்து ஆணுறுப்பினுடைய சைஸ்னால் ஆணுறுப்பு ரெண்டு வகையான டைப் இருக்குதுன்னு உலகத்தில் ரிசர்ச்சில் வந்திருக்கு. ஒன்று வந்து ஷோவர் டைப். பார்க்குறதுக்கு ஷோவர்ன்ற பேர்லேயே இருக்கும், பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் விரைப்படையும் போது கொஞ்சம்தான் விரைப்படையும், இன்னும் ஒரு 30% தான் விரைப்படையும். இன்னொரு டைப் 80% ஆண்களுக்கு இருக்கிறது வந்து க்ரோவர் டைப், வளரக்கூடியதுன்றது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், நார்மல் நிலையில் சுருங்கி சின்னதாக இருக்கும். விரைப்புத்தன்மை அடையும் போது பல மடங்கு விரைப்புத்தன்மை அடையும். இதுதான் நிறைய பேருக்கு இருக்குது. இயல்பாக ஆணுறுப்பு வந்து ஒரு சிறுநீர் போகிறதுக்கான டியூப் தான் சாதாரண நேரங்களில். தம்பத்தி உறவு வைத்து கொள்ளும் போது அது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது, செக்ஸ் உறுப்பாக இருக்குது. ஆனால் இந்த செக்ஸ் உறுப்பு பெரிய உறுப்புகள் இருக்கவங்க தான் மனைவி திருப்தி பண்ண முடியுன்றது உண்மை அல்ல, அதுவே தப்பு. சைஸ் சின்னதாக இருந்தாலும் எப்படி மனைவியோட உறவு வைத்துக்கொள்கிறோம், அவங்கள எப்படியெல்லாம் தூண்டுறோம், இதை பொறுத்து தான் அதனுடைய தரம் அமையும், ஒரு உடல் உறவின் தரம். ஆனால் பழங்காலத்துலேருந்தே சைஸ் வந்து அவருடைய ஆண்மையோட ஒப்பிட்டு அது சைஸ் பெருசாக இருந்தால் ரொம்ப ஆண்மை உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. மார்பகங்கள் பெருசாக இருக்கிற பெண்கள் கவர்ச்சியானவங்க அப்படின்ற மாதிரி இதுலேயும் ஒரு தோற்றம் இருக்குது. பெரிய ஆணுறுப்பு இருந்தால் கவர்ச்சியானவங்க, அவங்க நிறைய செக்ஸில் நல்லா வல்லமை உள்ளவங்கன்னு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. ஒன்று. நம்பர் டூ, பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா உண்மையிலேயே ஹார்மோன்கள் குறைபாடு, ஆண் ஹார்மோன் ரொம்ப குறைபாடு இருக்குது, ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறது. இரண்டாவது ஜெனட்டிக் காரணங்கள், ஜீன்ஸில் வர்ற குறைபாடுகள், குரோமோசோமில் இருக்க குறைபாடுகளால் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறது. கிளின்ஃபெல்டர் சின்ட்ரோம், டேர்னர் சின்ட்ரோம், இப்படி நிறைய சின்ட்ரோம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்குது. இவங்களுக்கும் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும், ஹார்மோன்ஸும் கம்மியாக இருக்கலாம், இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. அப்போது இவர்களுக்கு
மருந்துகள் கொடுக்கும்போது, டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஆண் உறுப்பு வளரும். ஆனால் ஒரு டெஸ்ட் எடுத்து என்ன காரணம்னு கண்டறிந்து அதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்கணும். அது மருத்துவ ரீதியாக ஆய்வுகள் பண்ணப்பட்டு டபிள்யூஹெச்ஓனுடைய வழிகாட்டுதலின்படி பண்ணப்படணும். இந்த லேகியம் கொடுக்கறதெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், அறிவியல் பூர்வம் இல்லாமல் இவங்க கொடுக்குறாங்க, அதில் வேலை செய்யாது. உலக சுகாதாரன்ட்டு இப்போ டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்குது அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் கொடுக்கணும். புரோலாக்டின் என்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது, 17 இருக்கணும், 300-200 அப்படின்னு இருந்தால் அதை குறைக்கணும். தைராய்டு கம்மியாக இருந்தால் அதை சரி பண்ணணும். இந்த மாதிரி ஹார்மோன்களை டெஸ்ட் பண்ணி குறைபாடுகளை சரி பண்ணும்போது சரியாகும். இல்லை எல்லாம் எனக்கு ஓகே தான், ஆனால் என் ஆணூர் பெருசாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் உண்மையிலேயே விரும்பலாம். சில பெண்கள் விரும்பலாம், சைஸ் வந்து மார்பகங்கள் சின்னதாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து ஆளுமை, நான் ஒரு நடிகை, நான் ஒரு மாடல், நான் வந்து என் கணவர் எனக்கு வெறுக்கிறார் சின்னதாக மார்பகங்கள் இருக்கிறதுனாலன்னு சொல்லிவிட்டு மார்பகங்கள் பெருசாக்குறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வர்றாங்க. அதே மாதிரி ஆணூறுப்பு சின்னதாக இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் இதே காரணங்கள் இருக்குது. எனக்கே அது ஆளுமை அசிங்கமாக இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் பேண்ட்டை ஜட்டியோடு நிற்க முடியல, போய் எல்லோரும் முன்னாலையும் சிறுநீர் கழிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருக்காங்க. அவங்க ஆளுமையை அது பாதிக்குதுன்றதுனால அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா சில முறைகள் இருக்குது. முதல்ல என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்கா, சரி பண்ணக்கூடிய காரணங்கள், ஹார்மோன் குறைபாடு, வேறு ஏதாவது காரணங்கள், ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். சரி செய்யக்கூடிய காரணங்கள் இருந்தால் சரி செய்யணும். 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப் வந்து மருந்து மாத்திரைகள், டெஸ்டோஸ்டெரான் மருந்து கொடுக்கறது, புரோலாக்டின் அதிகமாக இருந்தால் அதை குறைக்கிறது, இப்படி நிறைய மருந்துகள் இருக்குது. மருந்துகள் மூலமாக இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படி கொடுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஷாக் வேவ் தெரப்பின்னு ஆணூர்ப்பில் சவுண்ட் வேவ்ஸ் அனுப்பி ரத்த நாளங்களை விரிவுபடுத்துறது, பிஷாட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் செகண்ட் லைன். தேர்ட் லைன் வந்து ஸ்டெம்செல் தெரப்பின்னு இப்போ புதுசாக இருக்குது. இந்த ஸ்டெம்செல் சிகிச்சை, ஸ்டெம் செல்கள்ன்றது ஒரு அற்புதமான செல்கள். இது ஒரு கருமுட்டையும் விந்தும் சேரும்போது உருவாகிற செல் ஸ்டெம் செல்வோம். இந்த மாதிரி செல்களை நம்ம வயிற்றில் இருக்க கொழுப்புகள்லேருந்து உருவாக்க முடியும். அதை வந்து ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆணுறுப்பு பெரிதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது கட்டமாக அறுவை சிகிச்சைகள் பண்ணி ஆணுறுப்பை பெருசு பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து சதையை எடுத்துகிட்டு வந்து ஆணுறுப்பில் வச்சு ஆணுறுப்பை பெரிதாக்க முடியும். வேறு சில பல்வேறு கருவிகளை பொருத்தியும் ஆணுறுப்பை பெரிதாக்க முடியும் அறுவை சிகிச்சைகள் மூலமாக. அதனால் இந்த 4 முறையில் இதை பெரிது பண்ண முடியும். சார், இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நிறைய இளைஞர்கள் வந்து அவங்க கூட பழகிற பெண்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே சில பேருடைய தவறான வழிகாட்டுனால பில்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு டைம் செக்ஸ் பண்ணுற இடத்துல 4 டைம் மற்ற டைமில் பண்ணலாம், அவங்கள நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம், நம்ம யாருன்றதை அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பில்ஸ் அதுவும் இளைஞர்கள் அதிகமாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இது ஒரு தவறான விஷயம். நீங்கள் வந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு செக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா மாத்திரைகளை நீங்கள் நிறுத்தவே முடியாது. ஏன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் போயிடும். மாத்திரை இல்லாமல் நான் போகிறேன், என்ன ஆகுமோ, என்னால் சரியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, அந்த குழப்பம் வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க. ஸோ வாழ்நாள் முழுவதும் அவங்க மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். கான்ஃபிடென்ஸ் போயிடும். கொஞ்ச நாளில் நம்ம வந்து ஒரு உபயோகம் இல்லாத ஆள், நம்மளால் தன்னிச்சையாக பண்ண முடியலை, மாத்திரை எடுத்து மாத்திரையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டிபெண்டன்சி வந்துடும். அவங்களுக்கும் ஒரு குற்ற உணர்வு வரும். அதனால் மாத்திரைகள் தேவையில்லாமல் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான். செக்ஸ் என்பது ஒரு இயல்பான விஷயம். அங்கே நீங்கள் எதையுமே நிரூபிக்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் நைட்டு போகிற நிறைய பேர், கல்யாணம் ஆன புதுசில் நிறைய பேர் இதே தவிர பண்ணுறாங்க. திருமண வாழ்க்கை என்பது ஒரு நீண்டகால உறவு. ஒரு நாளில் போய் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் என்னது எதுவுமே அங்கே இல்லை. அது ஒரு இனிமையான நீண்டகால உறவு, அதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கலாம். அன்னைக்கு போய் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் பில்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறது ஆபத்தானது, தேவையில்லாதது. தேவையில்லாமல் மருந்துகள் நீங்கள் எடுக்கும்போது பல்வேறு பக்க விளைவுகளும் வரலாம். மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்பில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். தேவையானவர்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுக்கிறது வேறு, தேவையில்லாமல் நம்ம எடுக்கிறது வேறு. அதனால் தேவையில்லாத மருந்துகள் எதையுமே நம்ம எடுக்கக்கூடாது வாழ்க்கையில்.
தேவை. ஒரு நோய் வருது, அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து, இல்லை சர்க்கரை நோய் இருக்குது, சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து வேணும். செக்ஸ் பண்ண முடியலை, டாக்டர்கள் செக் பண்ணி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதற்கான மருந்துகள் கொடுக்குறாங்க, அப்போ எடுக்கலாம். நாமளே போய் மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது மருந்து வாங்கி பயன்படுத்துறது ஆபத்தானது, பக்க விளைவுகள் உள்ளது, தீமையானது. பெண்களோட மனசை எப்படி புரிஞ்சிக்க முடியாதோ அதே மாதிரி பல ஆண்கள் இப்போ வரைக்கும் தன்னுடைய பார்ட்னரை எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் தெரியாமல் அது புரியாமல் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் இதனாலே டிவோர்ஸ்லாம் ஆகுது சார். என் புருஷன் என்னை சந்தோஷமாக வச்சுக்கல, எனக்கு என்ன சோகத்தை கொடுத்தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட முடியுமா? அதுக்கு பாசிபிள் இருக்கா, இல்லை வேறு நிறைய யுக்திகளை கையாளணுமா நீங்கள் சொன்ன மாதிரி? சார், அதாவது திருமணத்திற்கு இப்போது நமக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேணும், அதில் வந்து ட்ரெயின் ஆன டிப்ளமோ வாங்கின ஒரு ஆளை தான் நம்ம போகிறோம். ஒரு கேமராமேன் இல்லை ஒரு எந்த வேலைக்குமே அந்த துறையில் கற்றறிந்த ஒருத்தரை தான் போடுறோம். ஆனால் திருமணன்றது இன்னும் சிக்கலான நிகழ்வு. இதில் வந்து யாருக்குமே நம்ம எதை பற்றியும் தெரியாமல், உறவுகள் பற்றி தெரியாது, செக்ஸ் பற்றியே ஒரு அடிப்படையான தேவையான தகவல் இல்லாமலே வயசு வந்தவுடனே கல்யாணம் பண்ணிடும். அவங்க ஆபாச படங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், பட் அது வந்து கல்வி தகுதி மாதிரி வராது, அதுலேருந்து எதையும் உருப்படியாக கற்றுக்க முடியாது. அது செக்ஸ் உணர்வை தூண்டுறது தான். அப்போது நீங்கள் செக்ஸ் பற்றிய ஒரு அடிப்படையான பாலியல் கல்வி ஸ்கூலில் காலேஜ் லெவலில் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெண்ணை எப்படி திருப்தி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஆணை திருப்தி பண்ணுறது, ஆண் உச்சகட்டம் அடைகிறது இயல்பாக இருக்கும், டிஃபால்ட் பை டிஃபால்ட்டுன்னு சொல்லுவோம், இயல்பாக இருக்கும். ஆனால் பெண்ணை திருப்தி பண்ணுறதுன்றது ஒரு ஐந்து முறைகள் இருக்குது, ABCDEF சொல்லுவோம். ஏ அப்படின்றது ஏ ஸ்பாட், பெண்ணுறுப்பினுடைய உள்பகுதியில் மேலே இருக்குது. நீங்கள் விரல்களை முழுமையாக உள்ள விட்டு நீங்கள் தூண்டுனீங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இது ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க, ஏ ஸ்பாட். இது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. பீன்றது பிரெஸ்ட், மார்பகங்களை தூண்டுறதன் மூலமாக ஒரு 4-5% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். பல பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது கூட அவங்க ஆர்கசம் உச்சகட்டம் அடையலாம். இது ஒரு 4% பெண்களுக்கு சாத்தியம் இருக்குது, 4-5%. சீன்றது கிளைட்டோரஸ், இந்த கிளைட்டோரஸ் வந்து பெண்ணுறுப்புக்கு மேலே ஒரு 2 சென்டிமீட்டரில் இருக்கும். இதுதான் ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு. அந்த கிளைட்டோரஸில் வந்து 8000 நரம்பு முடிச்சுக்கள் இருக்கும். அணுறுப்பில் முழுமையாக இருக்கிற மொத்த நரம்பு முடிச்சுகள் அந்த கிளைட்டோரஸில் ஒரு சின்ன பாயிண்டில் இருக்கும். ஸோ அதை தொட்டு தூண்டும்போது அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இதுதான் ஈஸியான எளிமையான முறை. அந்த கிளைட்டோரஸை விரல்களில் வச்சு தூண்டலாம், பெட்டர் வந்து நாக்கு வச்சு தூண்டுறது. அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். கொஞ்சம் நேரம் தூண்டினாலே போதும், அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டணும். அடுத்து வந்து டீன்றது ஜி ஸ்பாட், அது பெண்ணுறுப்பில் ஒரு 2 சென்டிமீட்டர் வெளியேருந்து 2 சென்டிமீட்டர் மேல் பகுதியில் இருக்கும். அதை தூண்டுறதன் மூலமாக விரல்களில் வச்சு தூண்டலாம், ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அந்த இடம் வந்து ₹1 காயின் அளவுக்கு பெரிதாகும். இது ஜி ஸ்பாட். இதற்கு இவ்வளோ தூரம் நல்லா தூண்டின பிறகு தான் நீங்கள் செக்ஸில் என்டர் ஆகணும், பெண் ஆணுறுப்பை உள்ளே செலுத்தணும். இ ஃபார் என்டர், ABCDEE ஃபார் என்டர். அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நல்லா நீண்ட நேரம் அந்த பெண்ணுக்கு தூண்டுதல் வேணும்னா எஃப், ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷனில் ஒரு 4 வகையான தூண்டுதல்கள் இருக்குது. ஒரு ஆண் கீழே இருக்கும்போது கைகள் 2 ஃப்ரீயாக இருக்கும், 2 கைகள்லேயே 2 மார்பகங்களை தூண்ட முடியும். நீங்கள் ஒரு பெண் உறுப்புக்கு உள்ள ஆண் உறுப்பு இருக்கும் 2வதாக. 3வதாக அந்த பெண் வந்து கிளைட்டோரஸை ஆண் உடம்பில் கொஞ்சம் ரப் பண்ண முடியும். ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த கிளைட்டோரஸ் தூண்டுதல் மூலமாக கிளர்ச்சி வரும். 4வதாக ஆண் கொஞ்சம் மேலே தலையை தூக்கிட்டு பெண் கொஞ்சம் கீழே தலையை குனிஞ்சாங்கன்னா ஒரு மார்பகத்தில் அந்த மார்பு காம்புகளை தூண்ட முடியும் வாயில். இந்த மாதிரி ஒரு 4 வகையான கிளர்ச்சி வேறு எந்த பொசிஷன்லேயுமே கிடைக்காது. ஒரு பெண் எளிமையாக இந்த மாதிரி பொசிஷனில் உச்சகட்டம் அடைஞ்சிட முடியும், என்ன 4 தூண்டுதல் இருக்கிறதுனால. அதனால் விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆண்கள் எதுவுமே தெரியாமல் செக்ஸில் ஈடுபடும்போது டக்குன்னு அவங்களுக்கு விந்து வந்துடும், செக்ஸ் ஆர்வம் குறைஞ்சிரும், இந்த பக்கம் திரும்பி படுத்துருவாங்க. பெண்ணுக்கு வந்து அதில் எந்த ஆர்வமே இல்லாமல் இருக்கும்.
ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றும் தெரியாது, உடனே பெண் கன்சீவ் ஆகிடுவாங்க, அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தை அந்த பெண்ணை முழுமையாக ஆக்குப்பை பண்ணிக்கும், அடுத்து அடுத்த குழந்தை, அது ஒரு 2-3 வருஷம், இப்படியே ஒரு கொஞ்சம் வருடங்கள் ஓடிடும். 2 குழந்தைகளும் முழு நேரமாக அந்த பெண்ணை ஆக்குப்பை பண்ணிக்கும். 2 குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போன ஆரம்பித்த பிறகு தான் அந்த பெண்ணுக்கு வந்து டைம் கிடைக்கும் போது தான் தெரியும் செக்ஸு சரியா இல்லை நமக்கு அப்படின்னு. ஒரு 35 வயது ஆகும்போது செக்ஸில் நமக்கு இன்பமே இல்லை அப்படின்னு, அப்போ தான் பிரச்சனை ஆரம்பமாகும். அந்த ஆணுக்கு 45-50 வயது கிட்ட ஆயிருக்கும், அவர் அப்போ ஆஃபீஸில் போராடிக்கிட்டு இருப்பார், இப்போ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாலியல் பற்றிய ஒரு தேவையான அளவுக்கு நாலெட்ஜ் கண்டிப்பாக அதிகம், திருமணத்திற்கு முன்பாகவே அவங்க தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.